ஜெயிக்கிற படத்துல இருந்தா நம்ம ஆட்டத்து படம் வரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏதாவது பண்ணு, சும்மா இருக்காது, ஏதாவது டிவி ஷோ போ இல்ல யூடியூப்ல ஏதாவது பண்ணிட்டு அடிக்கடி முகத்தை காட்டு, அதான் தெரியும் அப்படிம்பாங்க. இப்ப உண்மையான கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயிக்கிற படத்துல ஜெயிச்ச கேரக்டர் நம்ம இருக்கணும், அப்பதான் நம்ம கூட இருக்க இயக்குநர்களுக்கு அந்த முகம் ஞாபகம் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு கட்ட ஒரு கட்டத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். சோ அதை நீங்க பிரேக் பண்ணா கண்டிப்பா அண்ணா சரி இருக்கிறாங்க. சோ நம்ம பிரேக் பண்ணி ஆகணும். எனக்கு சௌந்தரனாக ஒரு பெரிய கனெக்ஷன் கேட்டீங்கன்னா, ரெண்டு பேருடைய கருத்துகளும் எப்பயுமே வந்து கிட்டத்தட்ட 99% வந்து ஒத்துப்போம். அது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சினிமால ஒரு நடிகர் வந்து தன்னுடைய வேலையை கூட சேர்ந்து போகாம சமூகத்துக்கு ஏதாவது விஷயம் செய்யணும் அப்படின்னு அவர் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் சரி, முதல் முதல்ல நிறைய பேர் இந்த மாநாடுகளால் போய் பார்த்து நிறைய கூட பார்ப்பாங்க. எல்லாம் வந்து சாமந்தி செடி, கனகாமரம், டிசம்பர் பூ, இந்த செடியை நட்டுட்டு மரம் நடுவிடான்னு பெருமையா போட்டுப்போங்க. அது ஜென்மத்துக்கு மரமாவது செடி பூச்செடி, அது தெரியாம இது ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி, இது நட்டா அது நட்டா இது காய்க்க போகிறது இது மலர்கள் சொல்லிட்டு இருந்த இந்த ஒரு சூழல்ல அண்ணனும் சரி, நம்ம நம்முடைய விவேகண்ணன், மறைந்த நடிகர் விவேகண்ணன் இவங்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு புரட்சி கொண்டு வந்தாங்க. உண்மையிலே இந்த என்வரன்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்றதுக்காக நம்மளால முடிஞ்ச மரங்களை நடணும் அப்படின்ட்டு ஒரு நடிகர் சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை வச்சிருந்தாங்க. வெல்கம், ஐ மீன் பேக் டு நம்ம விமல் அண்ணன். ஏன் அண்ணா இவங்க ஜெயிக்கணும்னு சொன்னேன்னு கேட்டா, முக்கியமான விஷயம் என்ன, எவ்வளவு நடிகர்கள் என்னவோ சொல்லுவாங்க. ரீசெண்டா வந்து நானும் சிம்போன்னு ஒரு ஆட் நடிச்சோம். சோ அந்த ஆடுக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இது நடந்தது. அவர் செட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் ஏகப்பட்ட விஷயம், அது தெரிஞ்சு இவங்க பேர் வர வச்சிட்டாங்க எங்களுக்கு இது அதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த எல்லா வாய்ஸும் சிம்போன் உள்ள வர்றப்ப செட்ல எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க. அந்த கேமரா ஆன் கேமரா ஆஃப் குள்ள ஒரு மேஜிக் ஒன்னு பண்றாரு பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் பேசினாங்க பாத்தீங்களா பேச்சு, அது எல்லாமே தவறுபடி ஆயிடுச்சு. யாருக்குமே அடுத்த வார்த்தை வரவில்லை. ஏன்னா ஒரு கலைஞர் நம்ம எல்லா ஆங்கிள்லயும் போட்டு சித்திரவதை பண்ணி அவன் இப்படி அது இப்படி வெறும் குறைகளை மட்டுமே நம்ம தீப்பி போது நல்லா அவதித்து அவங்க நல்ல விஷயத்தை யாரும் வெளியே சொல்றது கிடையாது. சோ அந்த வகையில எங்களோட விமலன்னா ரொம்ப ஒரு தங்கமான மனிதர். அது மட்டும் இல்லாம அவரை மாதிரி டைம்ல கலைகளும் யாரும் இருக்க பாக்குற அப்படி அமைதியா இருக்க மாதிரி நீங்க 10 நிமிஷம் பாக்கல மாதிரி தெரியும். அடியே நவுத்தி விட்டுருவாப்புல நிறைய கண்டன உலகவாடகே கொடுப்பாப்புல அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, இதுதான் ஒரு கலைஞருக்கான விஷயம் தானே. தானும் சந்தோஷமா இருக்கும், ஏன்னா நம்ம இருக்கிறது என்டர்டைன்மெண்ட் இல்ல. சோ இதுல நானும் சந்தோஷமா இருக்கும், என் சுத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு பண்ற விஷயத்துல அண்ணனுடைய தொண்டு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஆனா அடுத்த படத்துல கண்டிப்பா வந்து நடிக்கணும் ஆசைப்படுறேன், விட்டுறாங்க. அண்ட் துடிக்கும் காரணம் இயக்குனருக்கும் எங்க பெரிய வாழ்த்துக்க, முக்கியமா நம்ம இயக்குனரும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி. அப்போ அண்ணன் சொல்லும் போது தான் திரும்ப சொல்லும் போது தெரியுது, ஒரு படத்தினுடைய ரிலீஸ்க்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகளும் கண்டிப்பா இருக்கும், பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் நினைக்கிறேன். பட் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு எப்பயுமே நானும் சக கலைஞர் மட்டும் இல்லாம இப்ப நான் இங்க இருக்க வரைக்கும் கலைஞரா இருக்கேன், எனக்கு நானும் பொதுமக்கள் தான். கண்டிப்பா நம்ம சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். யூடியூப்ல போடுற தப்பே கிடையாது. அண்ட் சமுதாயம் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் இருக்குண்ண, யூடியூப்ல நீங்க சொல்ற மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்தாலுமே ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எதை நம்ம பாக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை நம்ம சொல்றாங்க இந்த படத்தை பத்தி விமர்சனங்கள், நம்ம இங்க ஒரு அண்ணா இருப்பாரு, ரெண்டு மூத்த பத்திரிகையாளர் எங்களுடைய சரவணன் சவணமுத்து வந்திருக்காரா, சரவணன் வந்திருக்காரா, அவருடைய இடம் தான் அவருடைய விமர்சனம் பாத்தீங்கன்னா அவங்க தன்மையா இருக்கும். ஒரு படத்தை எந்த ஒரு மொமெண்ட்லயுமே ஒரு மனசு நோகாமையோ ஒவ்வொரு கலைஞரையும் மென்ஷன் பண்ணி அவர் வந்து ரெஃபர் பண்ணுவாப்புல, அது படிக்கணும். அவர் எல்லாமே மேக்சிமம் ஒரு டெக்ஸ்ட் வடிவில் தான் கொடுப்பாப்புல. சோ இந்த மாதிரி கலைஞர் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜி கே மாதிரி யூடியூப் சேனல் இருக்கட்டும் சரி, இதெல்லாம் அவங்க கொடுமை என்னன்னா, நீங்க சொல்றீங்க யூடியூப் சேனல் வந்து அவனுடைய ஆதிக்கம் அவனுடைய போர்ஸ் அதிகமா இருக்குது, அதனால வந்து நம்ம அவங்க செய்த திசை மாறிடும், அவன் கொடுக்குற கிளாஷிசம் மண்ணில ஏறும்னு சொல்லிட்டு. இதுல என்ன கொடுமையான விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பர் டாப் ஸ்டார்ஸ் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, அவங்களே வந்து ஒரு ஃபுட் ரிலீஃபாக உட்காடுறாங்க, கேட்டா படத்துல ப்ரொமோஷன் சொல்றாங்க. எவ்வளவு பொறுமையான விஷயம் இல்ல, அதெல்லாம் பார்க்கும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து நேஷனல் வாங்கியிருக்காங்க, ஒருத்தர் வந்து நேஷனல் வாங்கியிருக்காங்க, இன்னொருத்தர் நேஷனல் வாங்கியிருக்காரு, இவங்க எல்லாம் கூப்பிட்டு கட்டு சொல்ல வச்சு ஒரு கேரக்டர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு நேஷனல் ஆன கலைஞருக்கு இதை ப்ரொமோஷன் நமக்கு தேவையா, இதை யார் எக்ஸிஸ்ட் பண்றா, கேட்டா வந்து ப்ரொடியூசர் சொல்றாங்க ஒரு பழைய போட்டுறாங்க. அதுதான் எனக்கு ஒரு அந்த அந்த முறை எனக்கு தெரியல. மேபி என்னுடைய மூத்த தலைவர் மிஸ்டர் நம்ம ராஜநாயெல்லாம் சொன்னாதான் எனக்கு தெரியும் எனக்கு, அதுக்கான விளக்கமும் சரி அதுக்கான கைடன்ஸும் சரி. யூடியூப்ல என்ன ஏன் கரெக்டா இல்லையா, ஐயாவோட பெரிய ஃபேன் நானு, நிறைய வாட்டி நிறைய சண்டைகள் ரீசெண்டா அந்த சென்டர் கூட சண்டையெல்லாம் கூட அந்த சைட்ல இருந்து ஐயாவுக்கு ஏதோ ஒரு ஏதாவது நான் கேள்வி கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அவசியமே கிடையாது. சினிமா உன்னதமான ஒரு விஷயம்,
இந்த சிறுநாய் காவல நிறைய விஷயங்கள் நடக்கும், தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். அது முக்கியமான ஒரு பெரிய எடுத்துக்காட்டுனா இப்ப நம்ம துடிக்கும் பயணம் படத்தை சொன்னா, நான் விமல் கிட்ட சொன்னானே படத்தோட ட்ரெயின் கேமரா வந்து இருக்குங்க யாரும் அந்த ஸ்டண்ட்னு கேட்டபோது சிறுத்தை கணேஷ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கேமராமேன் நம்ம ரெமியன் சொன்னாங்க. சோ இந்த மாதிரியான கலைஞர் படம் கொடுக்குறாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய வரையில நான் இப்ப மத்த யூடியூப் வந்து போடுவாங்க போடலாம் பிரச்சனையே கிடையாது. இந்த நிகழ்ச்சிக்கு மனசார இந்த குடும்பத்தை வாழ்த்து வந்திருக்க அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கோரிக்கை தான். உங்களுடைய பேராமுனையும் சரி உங்களுடைய கேமரா செக்ஷன் நல்ல விஷயம் கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கும் ஜனம் கிட்ட. அந்த வகையில இந்த ஒரு படத்தையும் ஒரு வெற்றி படமா மாத்தி தரணும்ன்றது என் ஆசை. இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த படத்தை நடிச்சாதான் அவசியம். இப்ப ரோபானா இருக்கட்டும் சரி, அப்புறம் நம்ம இயக்குனர் வாழ்த்துணும் நம்ம குடும்பம் இது, இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு வாழ்த்துனுடைய ஒரே நல்ல இடத்துல தான் வந்திருக்கும். சோ எங்களுக்கு உங்களுடைய பிளஸிங்ஸ் கொடுங்க, பேசணும். ரொம்ப பெருசா மித்திய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். அண்ட் ஒன்ஸ் அகைன் துடிக்கும் கரங்களுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச்.